ஏற்பாடுகளை தங்கள்
பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். அடுத்து வாக நிகழ்வுகள். முதல் நிகழ்வாக சற்று தாமதமாக தொடங்கிய காரணமாக சுருக்கமாக உரையை நிறைவு செய்யப்படுகின்றேன். திருக்குறள் வகுப்பு வகை மாற்றி வகையை சிறப்பு உரையாளர் திருமதி பேராசிரியர் பெருமாட்டி மீனாட்சி அவர்கள் தமிழ் துறையிலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து கல்லூரி முதல்வராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். தமிழ் இலக்கண இலக்கியங்களிலே ஆழத்தால் பட்டவர்கள். அத்தகைய அம்மையார் அவர்கள் இன்று பகை மாற்றி என்ற அதிகாரத்தில் பேசப்படுகிறார்கள். அதற்கு முன்னர் திருக்குறள் குறித்து ஒரு சில அறிஞர்கள் இப்போது என்ற கருத்துக்களை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருப்பவர் டாக்டர் காந்தூர் அவர்கள். காந்தூர் அவர்களை பற்றி அவருடைய மொழிபெயர்ப்பு பற்றி பல்வேறு விமர்சனங்கள் தமிழகத்தில் எழுந்துள்ள நிகழ்ச்சியில் நாம் அறிவோம். அத்தகைய காந்தூர் அவர்கள் திருக்குறள் பற்றி என்ன கருதுகிறார் என்பதை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த உலகம் பழிக்காலும் கம்பர் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும். இந்த உலகம் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் மட்டும் போதும், மீண்டும் புதிய உலகை படைத்துக் கொள்ளலாம் என்று அறிஞர் காந்தூர் அவர்கள் திருக்குறளை பற்றிய அந்த கருத்துக்களை நினைவு கூற விரும்புகின்றேன். மேலும் நம்முடைய நாட்டினுடைய தந்தை அண்ணன் காந்தியடிகள் திருக்குறள் குறித்து என்ன கூறுகின்றார்? திருக்குறளை மூளை கொண்டு கற்காமல் அறிவை கொண்டு கற்காமல் இதயம் கொண்டு கற்க வேண்டும். அண்ணன் காந்தியடிகள் வேற்றுமொழியாளர், குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். அவருடைய தாய்மொழி வேறாக இருந்தாலும் அவர் தன்னுடைய கையொப்பத்தை மோகனா காந்தி என்று தன்னுடைய தமிழில் கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக பற்றின் காரணமாக அவர் தமிழ் மொழியை குறித்து என்ன சொல்கிறார்? தமிழ் மொழியிலே உள்ள மிகச்சிறந்த நூலாக விளங்குகின்ற திருக்குறளை பற்றி சொல்லுகிற பொழுது, திருக்குறளை மூளை கொண்டு கற்காமல் இதயம் கொண்டு கற்க வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் கூறிய கருத்தையும் நான் இந்த வேளையிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து பகை மாற்றி. நான் அம்மையாருடைய தலைப்புக்கு அதிகமாக செல்ல விளையவில்லை. இருப்பினும் பகை தனக்கு நன்மை ஆக்குதல். இதுல நாங்களை என்ற 32 அதிகாரங்கள், அந்த 32 அதிகாரங்களில் 24வது அதிகாரமாக இந்த பகை மாற்றி இடம்பெற்றிருக்கிறது. அதுல இதற்கு முன்னதான அதிகாரம் இகல் பகை, அதற்கு மாறுபாடு. அந்த இகலை பற்றிய சிறப்பாக சொல்லிய வள்ளுவர் பேராசர் அவர்கள் அடுத்த அதிகாரமாக பகை மாற்றியை பகையை தனக்கு எப்படி சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே கூறுகிறார். அது 7வது குறளாக வருகிற ஒரு குறள் மட்டும் கோர விரும்புகிறேன். கொடுத்தும் குளம் வேண்டும் என்ற ஒரு அற்புதமான குறள். இதுல எதனை கொடுத்து எதனை கொள்ள வேண்டும், ஏன் கொள்ள வேண்டும், எப்பொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த 7வது குறள் கொடுத்தும் குளம் வேண்டும். இத்தகைய வினாக்களுக்கு இடம்பெறுவதற்கு அந்த திருக்குறள் அமைந்திருப்பதை எல்லாம் உணர முடிகிறது. இத்தகைய வினாக்கள் அந்த 10 குறட்பாக்களுக்கும் சேர்ந்து அமையாதவர்கள் சிறப்பான உரைகளை வழங்குவார்கள் என்று நான் தன் கூட அவரை வேண்டிக்கொண்டு என்னுடைய உச்சித்துறையை இப்பொழுது நிறைவு செய்து அடுத்து வருகின்ற பெருமக்கள் பேச வருகின்ற பொழுது அவர்களின் பற்றிய சில குறிப்புகளையும் நாம் கூற விரும்புகின்றேன். அடுத்து திருக்குறள் வகுப்பு அம்மையார் பேராசிரியர் பெருமாட்டியின் மீனாட்சி அவர்கள் தற்பொழுது திருக்குறள் பகை மாற்றி பற்றி அற்புதமான உரையினை தொடங்க இருக்கின்றார்.
அது மட்டும் இல்லாமல்
ஈஜிப்திய டைகிரிஸ் என்ற அந்த புதினை பற்றி இப்பொழுது பேச இருக்கிறார்கள். வழக்கறிஞர் அவர்களே, வருக, உங்களுடைய உரையை தருக. வணக்கம். பாடி இருப்பதாக நான் கருதுகிறேன். மேலும் வள்ளல்
வங்கி பணியிலே மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் கவிஞர் பொன் சிங் அவர்கள் ஏராளமான கவிதைகளை மரக்கவிதையாக இருந்தாலும் புது கவிதையாக இருந்தாலும் பல்வேறு இதழ்களிலே அவருடைய படைப்புகள் வெளிவருகின்றன. ஆனால் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்ற வருகின்றார். கவிஞர் பொன் சிங் அவர்களே வருக, உங்களுடைய நன்றி வாய்ப்பை அறிவதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.